ஸ்டேஜ் ஆஃப் சிக்ஸ்பஸ் என்ன பண்ணிதுன்னா டென் டெயில்ஸோட சாக்ராவை ஒம்போதா பிரித்து அதுங்களுக்கு கிரியேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் மூலமாகவும் தன்னோட இமேஜினேஷன் மூலமாகவும் ஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லா டெய்ல் பீஸ்ட்டுமே ஜஸ்ட் சாக்ரா ஃபார்ம், அதுங்களுக்கு டெக்னிக்கலி டெத்துங்கிறது கிடையாது. ஃபோர்த் கிரேட் நிஞ்சாவாருக்கு அப்புறமா மொத்த குரமாவோட சாக்ராவும் நால்ட்டோ கூட தான் இருந்தது. பேரியன் மோட் யூஸ் பண்ணதுனால அந்த சாக்ரா மொத்தமாக கொரோட் ஆயிடுச்சு, அதனால தான் அது இன்னொரு இடத்துல ஃபார்ம் ஆக முடியாது நம்ம சொல்கிறோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், மொத்த குரமா சாக்ராவும் நால்ட்டோ கிட்ட மட்டும் இல்லை, கோல்ட் அண்ட் சில்வர் பிரதர்ஸ் கிங்காக்கு அண்ட் கிங்காக்கு கிட்ட இந்த சாக்ரா இருக்கு. பெனி இசாகோல கிங்காக்கு கொஹாகுனோ ஜோஹேல கிங்காக்கும் சீல் பண்ணப்பட்டிருக்காங்க. போர்ட்டில் டென் டெயில்ஸோட சீடு இருக்கு. நாலு பின்னே இந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய டென் டெயில்ஸாக ஃபார்ம் ஆச்சுன்னா நாட்டோ அதுக்கு ஜென்சூரிக்கே மாதிரி ஒகுரோமோ என்ன பண்ணாரோ அதையே பண்ணலாம், புத்தம் புது குரமாவை கிரியேட் பண்ணலாம். சாக்ரா இடன் அவளை டெயில் பீஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் கூட குரமாவோட சாக்ரா இருக்கு. அண்ட் ஃபைனலி மோமோஷிக்கி நாட்டோவை கேப்சர் பண்ணியிருக்கும் போது அவங்க கூட இருக்க குரமா சாக்ராவை எடுத்திருப்பான். அவன் இறந்து போயிட்டா தான் நம்ம எல்லாருமே நினச்சிருக்கோம், உயிரோட தான் இருக்கான் போர்ட்டோக்குள்ளே. ஸோ போர்ட்டோக்குள்ளே இருக்க அந்த மோமோஷிக்கை எடுத்து அவனை கொன்னா மறுபடியும் குரமாவோட சாக்ரா ஃபார்ம் ஆகும். இல்லை போர்ட்டோவை கொன்னா கூட குரமா சாக்ரா ஃபார்ம் ஆகும்.